கிடையாது. முஸ்லீம்களுக்கு எதிராக கலவரத்தை தூண்டிவிட்டு நடத்துவதும் பார்ப்பன உயர்ஜாதி ஆதிக்கத்தை காப்பாற்ற இந்து ராஷ்டிரம் அமைய வேண்டும் என்பதுமே எங்கள் கொள்கை என்பதை எழுத்துப்பூர்வமாக வடித்து கொடுக்க அவர்களால் எப்படி முடியும்? எனவே கொள்கை விளக்கம் கேட்ட ஜமன்லால் பஜாஜுக்கு ஹெட்கேவர் தந்த பதில், என்னை நேரில் வந்து பாருங்கள் என்பதுதான். பஜாஜ் நாக்பூரிலே போய் ஹெட்கேவரை சந்தித்து பேசுகிறார். ஆனாலும் அவர் திருப்தி அடையாமல் திரும்பியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து 1943 ஜூன் மாதத்தில்தான் காங்கிரஸ் கட்சி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது. காங்கிரஸ் கட்சியில் உறுப்பினராக இருப்பவர்கள் RSS இந்து மகா சபையில் உறுப்பினராக இருக்கக்கூடாது என்பதுதான் அந்த தீர்மானம். அதைத் தொடர்ந்து RSS போன்ற அமைப்பில் தீவிரமாக பங்கேற்றிருக்கும் அப்பாஜி ஜோஷி என்ற காங்கிரஸ்காரர் செல்வாக்கை பயன்படுத்தி காந்தியரை சரிகட்ட முயற்சிக்கிறார்கள். அப்போதுதான் அவர்கள் நடத்திய வாரதா பயிற்சி முகாமுக்கு காந்தியார் அழைக்கப்பட்ட நிகழ்ச்சி நடந்தது. முகாமை பாராட்டி காந்தியர் ஒரு சர்டிபிகேட் தருவார் என்று எதிர்பார்த்த கூட்டம் முகத்தில் கரி பூசிக்கொண்டது. அது மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு RSS-இல் சேர விதிக்கப்பட்ட தடையையும் நீக்க காந்தியார் மறுத்துவிட்டார். RSS பயிற்சி முகாமை பார்வையிட்ட காந்தியார் அவர்களிடம் நேரடியாக ஒரு கேள்வியை கேட்க தவறவில்லை. இதற்கெல்லாம் உங்களுக்கு